அம்மா என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு தினம் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன பண்ண அரிசி மாவு அரைச்சி முறுக்கு மாதிரி செஞ்சு வத்தல் போட்டு இது என்ன சொல்லுவாங்க வடகம்னு சொல்லுவாங்க வத்தல்னு சொல்லுவாங்க இது என்னது இது முறுக்கு மாதிரி செஞ்சு தினம் ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சண்டைப்படக்கூடாது ரெண்டு பேரும் இங்கே பாரு ஒரு ரெண்டு பேருக்கும் முறுக்கு மாதிரி செஞ்சு கொடுக்க ஸ்நாக்ஸுக்கு பதில் வெளியில் போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்காமல் என்ன இது நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு அம்மா அவங்களுக்காக செஞ்ச பத்தியா இது என்னது இது முறுக்கு வத்தல் அங்கே அரிச்சிக்கூடாது வச்சா அடுத்து அடுத்து என்னது இது வந்து முறுக்கு வத்தல் அடுத்து இது என்னது தக்காளி போட்டு அதே மாதிரி வடகம் போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றி இது என்னது இது தக்காளி வத்தல் அது என்ன கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குதா இல்லையா சிகப்பு கலரில் இருக்குது இல்லை வத்தல் கையெழுத்து சொல்லு என்ன கலர் இது சிகப்பு கலர் சிகப்பு கலர் வத்தல் அம்மா அவங்களுக்கு தக்காளி வத்தல் செஞ்சு தினம் ஒரு வெரைட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்நாக்ஸா அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்து என்னது இது என்னது இது வந்து புதினா வத்தல் புதினா அரைச்சி ஊற்றி என்ன கலரில் இருக்குது இது க்ரீன் கலர் என்ன கலர் க்ரீன் கலர் புதினா வத்தல் உங்களுக்கு என்ன ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் வேணும்ல ஒரே ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்களா நீங்கள் அதனால் புதினா வத்தல் அம்மா இது உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அடுத்து என்னது இது அடுத்து என்னது கட்டலாமா இது என்னது இது வந்து எள்ளு போட்டு அம்மா உங்களுக்கு அதெல்லாம் வச்சுரு ஒவ்வொன்றா காட்டலாம் இது எள்ளு போட்டு எள்ளு வத்தல் இங்கே பாரு இங்கே பாரு எள்ளு வத்தல் எள்ளு போட்டு செஞ்ச வடகம் இது ஒரு ஸ்நாக்ஸ் அடிச்சு வசந்த இங்கே பாரு அடுத்து இன்னொன்று காட்டலாமா கம்மளு அடுத்து இன்னொன்று காட்டலாமா என்ன காட்டலாம் இது காட்டலாம் வசந்த கம்மனு சண்டை போடக்கூடாது ஜவ்வரிசி வத்தல் அம்மா உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன் ஜவ்வரிசி போட்டு அம்மா உங்களுக்கு ஜவ்வரிசி வத்தல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது ஒரு நாளைக்கு பொறிச்சு கொடுக்குறேன் நம்ம லாக்டவுன் நேரத்துல வெளியிலயே போகாம வீட்லயே அம்மா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு கொடுக்குறேன் அடுத்து என்னது அடுத்து தவறா இங்க பாரு பட்டை பட்டையா அம்மா என்ன பண்ணிருக்கேன் முறுக்கு வத்தல் போட்டு பட்டையா கடையில செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா கடையில பேக் பண்ணி தராங்க இல்லையா அந்த மாதிரி வத்தல் அம்மா இது ஒரு வெரைட்டி பண்ணிருக்கேன் இந்த வத்தல் நல்லா இருக்கா இது ஒரு வெரைட்டி ஒயிட் கலர் முறுக்கு வத்தல் அடுத்து என்னது வசந்த சரி சரி அடுத்து என்னது இது காட்டலாமா இது என்னது இது என்ன பண்ண மசாலா வத்தல் இது மிளகாய் என்ன இங்க பாரு வெங்காயம் மிளகாய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இதெல்லாம் அரைச்சி ஊத்தி அம்மா உங்களுக்கு மசாலா வத்தல் செஞ்சு கொடுத்தேன் இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு பொரிச்சு கொடுத்தேன் இல்லையா இங்க பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா தானே நல்லது இங்கப்பா சொல்லுவாங்க பரவாயில்லையே வசந்த் அவங்க அம்மா எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் இது என்னது இது காமிச்சம்மா தக்காளி அதுவும் காமிச்சிட்டோம் இது என்ன வத்தது ஆ இது ஜீரகம் போட்டது இது என்னது இது ஜீரகம் போட்டு தெரியுது பத்தியா இல்லை ஜீரகம் தெரியுது பத்தியா இது சாப்பிட்டா என்ன ஆகும் ஜீரண சக்தியாகும் உடம்புக்கு நல்லது அதனால அம்மா என்ன பண்ணிருக்கேன் போட்டு இந்த வத்தல் செஞ்சிருக்கேன் எத்தனை வெரைட்டி வத்தல் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனையும் அம்மா செஞ்சது ஒண்ணு இது என்னது இது ஆனா நம்ம செய்யல எல்லோ கலரா இருக்கு இது சோளா வத்தல் இது எங்க வாங்குவோம் கடையில வாங்குறது இதையும் என்ன பண்ணலாம் நம்ம இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கினேன் பொறிச்சு காமிக்கணும் போட்டு
என்ன உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு என்ன செய்யற உனக்கு என்ன ஆச்சு?